அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சரான பன்னீர்செல்வம் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணியில் அழியாத விருந்தாளியாக போய் பந்தியில் அமர்ந்துவிட்டார் விட்டார் பன்னீர்செல்வம் பாஜகவோ இவரையும் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்கின்ற ரேஞ்சில் தான் அணுகிக் கொண்டிருக்கிறது இரண்டு முறை பிரதமர் மோடி தமிழகம் வந்த போதும் பிரதமரின் நிகழ்ச்சியில் பன்னீர்செல்வத்துக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை போனால் போகின்றது என ஒன்றிரண்டு தொகுதிகளை பன்னி தரப்புக்கு கொடுக்க முன்வந்துள்ளதாம் பாஜக ஆனால் பன்னி தரப்பு தங்களது தாமரை சின்னத்தில் தான் போட்டியிட்டாக வேண்டும் என்ற கட்டாய நிபந்தனை விதித்துள்ளதாக கூறப்படுகிறது இரட்டில சின்னம் எங்களுக்கு தான் கிடைக்கும் இரட்டில சின்னத்தில் நின்று தாங்கள் ஜெயித்து காட்டுவோம் என்று பன்னீர் தரப்பு கூறி வரும் நிலையில் பாஜகவின் இந்த நிபந்தனை பன்னீர் தரப்பை திணறவைத்துள்ளதாம் இது தொடர்பாக பாஜக வட்டாரங்கள் கூறியதாவது கட்சியும் இல்லை கொடியும் இல்லை சின்னமும் இல்லை சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று பன்னீர்செல்வம் வசனம் பேசலாம் ஆனால் நடைமுறை ஜதார்த்தம் வேறானது எப்படியும் பன்னீர் தரப்பு சின்னத்தில் தான் போட்டியிடும் அதற்கு பாஜகவின் தாமரை சின்னத்திலேயே போட்டியிட்டு போகலாமே இதையும் கூட ஏற்க முடியாது என்று வேம்பு பிடித்தால் யாரும் இல்லை தனிமரமாகத்தான் பன்னீர்செல்வம் போக வேண்டும் என்று அவர்கள் கூறி வருகின்றனர் தற்போது பன்னீர்செல்வம் என்ன முடிவெடுப்பது என்பது தெரியாமல் திணறி வருகின்றாம் நேர்களை தற்போது பன்னீர் எவ்வாறான முடிவெடுத்தால் அது மிகச் சரியானதாக இருக்கும் என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்